தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் ஜீரோதா யூஸ் பண்ணி எஸ்ஐபி முறையில் எப்படி நம்ம ஷேர்ஸை பை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம லைவாக பார்க்கலாம். நிறையா நண்பர்கள் இந்த எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த எஸ்ஐபியை பற்றின முழு புரிதல் இல்லாததுனாலையும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமனாலையும் பண்ணாமே விட்டுருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் பிளஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐபியை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நமக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அது செலவு போக மீதமுள்ள பணத்தை பாத்தீங்க அப்படின்னா நம்ம உண்டியல்ல வந்து சேர்த்து வச்சிருப்போம். ஒன்ஸ் அந்த உண்டியல் வந்து நல்லா நொம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முழு மணியையும் நம்மளோட எஜுகேஷனுக்கோ இல்ல எமர்ஜென்சி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் இதேதான் எஸ்ஐபியும். பட் எஸ்ஐபியில என்ன ஒரு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை சேமிச்சு நம்ம தொடர்ந்து முதலீடு பண்றதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டா செட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள். அதுக்குன்னு ரிச் பீப்புள்லாம் இது பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. பட் அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிடில் கிளாஸ் பீப்புள் அதாவது நம்மள மாதிரி பீப்புள், அதாவது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கு, ஏதோ என்னால் மந்த்லி கொஞ்சம் தான் என்னால் சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த எஸ்ஐபி முறையில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக பார்க்கலாம். நீங்கள் எஸ்ஐபி முறையில் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு டிமேட் அக்கௌண்ட் தேவை. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிடைக்கும். ப்ளஸ் நிறையா இ புக்ஸு, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அனைத்து சப்போர்ட்டையும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமி மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடாக எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே நம்மளோட ரைட் சைடு கீழே வாட்ஸ்அப் நம்பர் ஷோ ஆகும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜீரோதா கைட் லாகின் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க மேலே டேஷ்போர்ட் ரெண்டாவது ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆர்டர்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ்ஐபி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகேங்களா? இங்கே கிரியேட் நியூ எஸ்ஐபி அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன், நீங்கள் மொபைல் தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா இதை தாராளமாக மொபைல்லேருந்தே கூட நீங்கள் எஸ்ஐபி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ராசஸ் தான். ஆர்டர்ஸில் போனீங்க அப்படின்னா எஸ்ஐபி இருக்கும். எஸ்ஐ கிளிக் பண்ணி சேம் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நியூ எஸ்ஐபி அப்படின்ட்டு இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா யூக்யூட்டியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அதனால் இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா யூக்யூடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு உங்களோட நேம், உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பேஸ்கெட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா புது பேஸ்கெட், அதுக்கு வந்து பேஸ்கெட் வந்து ஒன் அப்படின்னு அதுக்கு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பேஸ்கெட் ஒன்னாக கிரியேட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லி நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு 1000 ரூபாய் நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா 1000 ரூபாய்க்கான உடையான அந்த ஒர்த்தான ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐஎன் அப்படிங்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேரை நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பங்குகளில் முதலீடு பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த பங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 516 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு குவான்டிட்டி லாங் டேர்ம் மார்க்கெட் ஆர்டரில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மந்த்லி வந்து 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். இப்போ 500 ரூபாய் ஒருத்தான ஸ்டாக் நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் 500 ரூபாய் ஒருத்தான ஸ்டாக் நான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு விப்ரோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். விப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா 359 ரூபாய் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. விப்ரோவும் நான் ஒரு குவான்டிட்டி, நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 875 ரூபாய் வந்திருக்கு. இன்கேஸ் இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ்டாக வந்து 1000 ரூபாய் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு 125 ரூபாய்க்கு ஒருத்தான ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இது உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 875 ரூபாய் வந்து எனக்கு வந்து பேஸ்கெட் ஆர்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு எஸ்ஐபி அப்படின்ட்டு இருக்கும். இப்போ எஸ்ஐபி கீழே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
அதாவது ஒவ்வொரு மாதமும் எத்தனாந்தேதி என்ன டைமுக்கு நான் இந்த பாஸ்கெட்டை வாங்க அப்படின்னு கேட்குது. உதாரணத்துக்கு பெரும்பாலான பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த் ஓப்பன் ஆனால் 5 நாளுக்குள்ளேயே வந்து சேலரி வந்துடும். ஸோ நான் வந்து என்னென்னா 6ஆம் தேதி நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ 6ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஒவ்வொரு மாதமும் 6ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட்டில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஷேரை வாங்கிடும், விப்ரோட ஒரு ஷேரை வாங்கிடும், ஓகேங்களா. இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கான பேஸ்கெட் வந்து கிரியேட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ்கெட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான பேஸ்கெட் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். ஸ்டேட்டஸில் பாருங்க ஆக்டிவ் அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி, இன்னும் 6ஆம் தேதி வாரத்துக்கு இன்னும் 7 நாள் அப்படின்னு காட்டுது, ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஸ்கெட்டில் எதுவும் சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா எடிட் கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இந்த மந்த் வந்து எங்கள் என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ 875 இருக்குது, அதனால் வந்து பை ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் உங்களால் சேவ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போ இதை ஆன் பண்ணி விடலாம். அதாவது சிம்பிள் கான்செப்ட் தான் இது. நீங்கள் எஸ்ஐபியில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, எந்த மந்த் டேட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, ஒவ்வொரு மாதமும் அந்த தேதிக்கு அந்த டைமில் நீங்கள் என்னென்ன ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பை ஆகிட்டே வரும், ஓகேங்களா. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பை ஆகிட்டே வரும், நீங்கள் அதை டச் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.